குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டு சாண்ட்விச்சுங்க, அது சீஸ் ப்ரெட்டு சாண்ட்விச். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வீட் ப்ரெட்டில் நம்ம செய்கிறோம். அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரெட் ரெசிபி. இப்போ கிரில்டு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்றதும் பார்க்குறோம். தவாவில் அதே சாண்ட்விச் எப்படி போட்டு சீஸை யூஸ் பண்ணி போடுறதுன்றதும் நம்ம பார்க்குறோங்க. அது இல்லாத எக்ஸ்ட்ராவாக ஒன்று, தோசை மாவுக்கு பதிலாக ப்ரெட்டை பயன்படுத்தி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு திடீர் கெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுமோ, முட்டைகோஸ் போட்டு பாதி ஃப்ரை ஆனால் போதும். முட்டைக்கோஸில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருக்குறேங்க. இதெல்லாம் போட்டு அரை வேக்காட்டில் இறக்கி எடுத்து வச்சுருவேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு வெண்ணெயோ நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. அதில் நம்ம ஒரு ப்ரெட்டை போட்டு அது மேலே இந்த செஞ்சு வச்சுருக்கிற சாண்ட்விச்சுக்கு உண்டான மிக்ஸை போட்டு அதுக்கு மேலே சீஸ் அப்படியே ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சு, இன்னொரு ப்ரெட்டு பக்கத்துலேயே போட்டு அதே மாதிரி வச்சு, ரெண்டு சைடு கீழே வந்ததையும் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. ரெண்டு சைடுமே இப்போ கீழே ஊற்றுன ஆயிலே போடும். உங்களுக்கு திருப்பி போட்டு நல்லா வெந்ததையும் தேவைன்னா மூடி வைக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரெண்டு சைடும் நல்லா முருகலாக உள்ளுக்குள்ளே இருக்க சாண்ட்விச் ஏற்கனவே பாதி வெந்ததுனால உடனே அந்த கிரேவிஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் பாதி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. நல்லா முக்கால்வாசி எந்த ஒரு முட்டைகோஸ் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சீஸ்லேருந்து எதிர்பட்சிலேருந்து பிரமாதமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான மாதிரி அருமையாக இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சாண்ட்விச் ப்ரெட்டு சீஸ் ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது ரெண்டு வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வெண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்பூனில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் செஞ்சு வச்சுருக்கிற சாண்ட்விச்சை மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நீட்டாக அப்ளை பண்ணிட்டு கரெக்டாகிடும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு சீஸை வச்சு க்ளோஸ் பண்ணி இன்னொரு ப்ரெட்டு வச்சு மூடி நம்ம இப்போ அந்த கிரில்டு சாண்ட்விச் செய்கிற மிஷினில் உள்ளே வச்சு மூடி வச்சிட வேண்டியதாங்க. கரெக்டாக அந்த லைட் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லைட் சேஞ்ச் ஆகி இருந்தோம். எரிஞ்சதையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரில்டு சாண்ட்விச் ஃபஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சாண்ட்விச் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு கிரில்டு சாண்ட்விச்சில். இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாத நம்ம போட்டு எடுத்ததுனால இது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பொட்டுக்குள்ளார கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்க, அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம இப்போ அரைக்கிறது. அந்த இப்போ திருப்பியும் அதே மிக்சி ஜாரில் ப்ரெட்டு போட்டு, எந்த ப்ரெட்டு உங்கள்கிட்ட இருக்கோ எந்த வகையான ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டு தூள் பண்ணி அந்த கட் பண்ணின ஓரத்தில் கட் பண்ணின ப்ரெட்டை கூட இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா தூள் பண்ணி ப்ரெட்டு தூளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பொட்டுக்கடல மாவு, அரைச்ச பொட்டுக்கடல மாவு ப்ளஸ் இப்போ ப்ரெட்டு தூள் பண்ணின மாவு கொட்டி நல்லா கட்டி இல்லாத கலந்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது, வெறும் எதுவுமே போடாத பூண்டு விழுது மட்டும் நல்லா போட்டு கலக்கிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம சீரகம் போட்டு அரைக்கலாம், தேவையில்லைன்னா வெறும் பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கிடணும். கலந்த மாவில் நல்லா உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் தண்ணியாக இல்லாத ஓரளவுக்கு தோசை மாவு பக்கத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணுங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஒரு சின்ன ஸ்பூனில் எண்ணெயோ வெண்ணெயோ உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடணுங்க. இப்போ நம்ம தோசை மாவு மாதிரி ரவுண்டாக ஊற்றிருக்கிற மாவை வேகிறதுக்கு முன்னாடியே ஸ்கொயர் ஷேப்பில் ப்ரெட்டு என்ன ஷேப்பில் இருக்குதோ அந்த ஷேப்பில் நான் மாற்றிட்டேன். நாலு சைடு நறுக்கி கரெக்டாக ப்ரெட்டு மாதிரியே பார்த்தா உங்களுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் டூஸ் பண்ணின மாதிரியே தான் இருக்கும். நான் ப்ரெட்டு மாதிரி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணி திருப்பி போட்டுக்கிட்டேங்க. உங்களுக்கு தேவை கெஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணணும்னா நீங்கள் தோசை மாதிரியே ரவுண்டாகவே ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரோஸ்ட்டு மாதிரியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டே இல்லாத ப்ரெட்டு ஷேப்பில் நீங்கள் போட்டு உள்ளுக்கு மேலே காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறதுக்காக போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி
சீஸ் கார்லிக் சாண்ட்விச்சில் இப்போ தவாலா போட்டு எடுக்கிறது எப்படி, கிரில்டு டோஸ்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி ரெண்டு டைப் ஆஃப் பார்த்துருக்குறோங்க. அது இல்லாத தோசை மாவு எப்படி நம்ம பிரெட்டு தோசை மாவில் தோசை பிரமாதமாக ஊற்றி சர்வ் பண்ணுறதுன்றத நம்ம எல்லாமே இன்றைக்கி பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.